toxic skies. Pollute me with your lies. Yeah, I thought that I'd die. I cannot breathe through toxic skies. You pollute me with your lies. Thought I'd die along with my sense of time. And I'm not alright. Feel trapped in my mind. I can't escape even if I try to. Little too late, too weak and too kind. My heart's on fire and I'm burning out. So hello guys, welcome back to my channel. So நீங்க இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வர போகிற இன்குபேட்டராக இருக்கலாம். பிகாஸ் இந்த மணி ஹீஸ்ட் வண்டல் வந்து நெக்ஸ்ட் இன்குபேட்டராக விட போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதான் அதுக்கான இன்ட்ரோ தான் அது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு M4A1 வரப்போகுது. ஸோ M4A1 ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இது வந்து வேறு ஒரு சர்வர் கூட்டிருக்காங்க. ஸோ நம்ம சர்வர் கூட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 4 M4A1 இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் டோக்கன் ப்ளூ கலர் டோக்கன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படின்னா டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ வேறு லெவல் தான் M4A1. ஸோ உங்களுக்கு M4A1க்கே ஸ்கின் இல்லை, ஸோ எனக்கு ஸ்கின் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெட் கலர் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ரெட் கலர் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ரெட் கலர் ஒரு டோக்கன் வந்துச்சுன்னா போதும். ஸோ நீங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா க்யூபிட் ஸ்கர் ட்ராகன் ஐக்கி, அதுக்கப்புறம் MP40 மெகர்ல MP40. ஸோ கீழே அந்த M1887 ஸ்கின்னு வேறு லெவல். ஸோ அந்த ஸ்கின் எல்லாமே தான் விட்றாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ புதுசாக வரப்போகிற M1887 ஸ்கின் விட்ருக்காங்க. ஸோ பழைய M1887 ஸ்கின் விட்ருக்காங்க. ஸோ ரெண்டு M1887 ஸ்கின் விட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஒரு டோக்கன் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சின்னு வேறு லெவலுக்கு தான் காய்ஸ். பிகாஸ் அது ஒரே ஒரு டோக்கன் கிடைச்சா போதும். ஸோ அந்த M4A1 கூட தேவையில்ல, அந்த ஒரே ஒரு டோக்கன் கிடைச்சது. இந்த M1887 ஸ்கின் இருக்குது, ட்ராகன் ஏக்கே எந்த எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளூ டோக்கன் இருந்துச்சுன்னா ப்ளூ டோக்கன் 50 இருக்கும், 30 இருக்கணும். ஸோ 30 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைடில் இருக்க எல்லா கன் ஸ்கின் வாங்கலாம். ஸோ பார்த்தீங்களா இதுலேயும் வேறு லெவல் கன் ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் கன் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ளூ ரெட் ஒழிஞ்சுனா வேறு லெவல் லக்கு. ஸோ உங்களுக்கு M4A1 ப்ளஸ் ரெட் ஒழிஞ்சுன்னா ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் லக்கு தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து வேறு ஒரு சர்வர் தான் விட்டுருந்து. ஸோ நம்ம சர்வருக்கு எந்த அப்டேட்டும் வரல. ஸோ அதனால தான் வேறு ஒரு சர்வர் இது நான் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் இந்த க்ளோவல் ஸ்கின். ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த க்ளோவல் ஸ்கின் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிரேட்ஸ் விட்ருக்காங்க. ஸோ அந்த கிரேட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். நெக்ஸ்ட் பெட்டு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கும் இந்த மாதிரி விட்ருக்காங்க. ஸோ இது 5000 டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த பெட்டிங் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ அந்த 5000 டோக்கன் எப்படா வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணாவே உனக்கு 1000 டைமண்ட்ஸ்க்கு 1000 டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 1000 டோக்கன் வச்சு நீங்கள் அந்த 1000 டோக்கன் வச்சுருக்கலாம். ஸோ கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா ஸோ ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டமாலாம் இருக்காது, ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீ எனக்கு ஒன்று 4000 டைமண்ட் வேணும், 4000 காயின் டோக்கன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த துணி விட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த லோட் பாக்ஸ் ட்ராப் இதில் விட்டாங்க, இதில் டாப் அப் ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் அந்த டாப் கிரிமினல் 2.0 விட போகிறான்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அப்கமிங் இன்குபேட்டராக இருக்கலாம், அது இல்லைன்னா வேறு ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேகு அது லாபியில் பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு பொட்டியாட்டமே இருக்குது, அது வந்து லூட் பாக்ஸ்னு நினைக்கிறோம். ஸோ பார்க்கலாம், அது வந்து பேக், இது வந்து லூட் பாக்ஸ்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் எலைட் பாஸ் வந்து மிஸ்ட்ரி ஷாப் 10.0 வரப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ பார்த்து வெயிட் பண்ணுங்க, நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பிகாஸ் இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற இன்னும் க்ளோவல் ஸ்கின் ஒன்று வரல. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத துணி விட்டு எல்லாமே அப்கமிங் ஈவெண்ட்டாக வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ரி ஷாப் 10.0 உங்களுக்கு பிளாக் டிஷர்ட் விட போகிறாங்க. ஸோ அது வந்து கன்ஃபர்ம் நியூஸ் தான். ஸோ ஓகே கேஸ், மிஸ்டர் ஷாப் 10.0 இந்த துணி ஓட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மங்கி மண்டை இவனும் வரப்போகிறான். ஸோ எப்போ வரப்போகிறான்னு தெரில, பட் ஆனால் மிஸ்டர் ஷாப் கடைசி 7 டேஸில் தான் விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி கண்டிப்பாக எலைட் பாஸ் போடாமல் வாங்கிக்கோங்க. ஸோ எலைட் பாஸ் போடாமல் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ இல்லை நான் எலாய்ட் பாஸ் போடணும்னு சொன்னால் ஸோ உங்கள் இஷ்டம் அது உங்கள் விருப்பம் ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம் இல்லைனா தேவையில்லை ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணால் ஒன்றும் போகிறதில்லை ஸோ வெயிட் பண்ணி இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்துச்சுன்னா எலாய்ட் பாஸ் போடுங்க அதுக்கப்புறம் பிளாக் டிசல்ட் மறுபடியும் விட போகிறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து வேறு சர்வர் கூட்டிருக்காங்க ஸோ நம்ம சர்வர் கூட போகிறாங்களா இல்லையான்னு தெரியல பட் வேறு சர்வர் கூட்டாங்கன்னா நம்மளுக்கு முக்கால்வாசி ஈவெண்ட்ஸும் வேறு சர்வர் வந்து நம்மளுக்கு சர்வருக்கும் ஈக்குவல் ஆயிடுது ஸோ கண்டிப்பாக விட்டுறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து இன்னி கூட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 weeks கழிச்சு விடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி நம்மளும் எடுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ ஓகே கைஸ் பை பை சி யூ டாட்டா